ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து மீட் பண்றோம். ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அடுப்பு பேர் வந்து பாத்தீங்கன்னா அலுவா அடுப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து கேரளால வந்து ரொம்ப ஃபேமஸான அடுப்பு. நான் என்னோட லைஃப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி ஒரு அடுப்பை வந்து நான் பாக்குறேன். அதாவது நம்ம விறகடுப்பு வச்சு நம்ம சமைப்போம் இல்லைங்களா, சோ அந்த கான்செப்ட்ல தான் இந்த அடுப்பை வந்து மேக் பண்ணிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட மாடர்ன் அடுப்பு இருக்குங்களா, கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அதே மெத்தட்லயே வந்து வச்சிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து கறியெல்லாம் எதுவும் பிடிக்காம நம்ம ஈஸியா விறக வச்சே சமைக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு மேல பார்த்தாலே தெரியும், பர்னர் இருக்கிற மாதிரியான அமைப்புல தான் இதை வந்து வச்சிருக்காங்க. இதை பாக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா தெரிஞ்சது. ஸோ ஒருவேளை உங்களை யாராவது புதுசாக வீடு கட்டுறவங்களா இருந்தால் இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த அடுப்புக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விறகு வந்து உள்ள பற்ற வச்சு வைக்கிறதுக்கான ஏரியா தான் இது. ஸோ ரெண்டு சைடும் அந்த ஹோல் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் மேலே பாத்திரம் வச்சு நம்ம சமைக்கிறதுக்காக இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு மூடி மாதிரி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய பாத்திரம், ரொம்ப அகலமான பாத்திரத்தை நம்ம வச்சு சமைக்கணும்னா நம்ம அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் கேஸ் ஸ்டவ்ல எப்படி இருக்குங்களோ, அதாவது பெரிய பர்னர், சின்ன பர்னர், மீடியம் பர்னர் இருக்குங்களோ அதே மெத்தட்லயே இங்கேயும் வச்சிருக்காங்க. இப்போ சென்டர்ல பாத்தீங்கன்னா மீடியம் சின்ன பர்னர், லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் இருக்கு. இதுக்கு மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூடி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த அடுப்பு நம்ம யூஸ் பண்றோமோ அதை மட்டும் ஓப்பன்ல வச்சுட்டு மத்த ரெண்டு சைடுல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்ப வந்து அந்த தண்ணல் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா இடையில பாத்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சென்டர்ல. அதுல வந்து நம்ம ஒரு சின்ன கட்டை மாதிரி வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது நம்ம விறகு வச்சு எரிக்கும் போது அந்த தணல் வந்து அடுத்த இடத்துக்கு வேஸ்டா போகாம இருக்கும். அதையும் நம்ம அடைச்சிக்கலாம். இந்த ஓட்ட தெரியுதுங்களா, அதுதான். அதே மாதிரி அதோட புகை வந்து வெளியே போறதுக்காக அந்த புகை கூண்டு வந்து இந்த மாதிரி பைப்ல வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம அடுப்பு எரிக்கும் போது பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கண் எரிச்சல், அந்த புகை வந்து வரும். அது வந்து இங்க வெளியே வராம இந்த புகை கூண்டு வழியா வெளியே போயிடும். இன்னொன்னு உங்களுக்கு அந்த இடமும் வந்து கறி பிடிக்காம இருக்கும். இப்ப பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் அடுப்பு மாதிரியே இருக்கு. பாக்கிறதுக்கு உங்களுக்கு நீட்டா இருக்கு, நம்ம மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி பிளாக் கலர் டைல்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப கறி இதை அழுக்கெல்லாம் படியாது. கீழே பாத்தீங்கன்னா நம்ம விறகுலாம் அடுக்கி வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒருவேளை மழை காலமா இருந்தா நம்ம அந்த டைம்ல வந்து இங்க எல்லாம் வந்து விறக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை பாக்கிறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா வந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ரொம்ப நீட்டா இதை வந்து கட்டியிருந்தாங்க. உங்கள யாராவது இனி வந்து புதுசா வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு விறகு அடுப்புல வச்சு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மெத்தடும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த அடுப்பு பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்து இல்லை ஆல்ரெடி எத்தனை பேர் இதை வந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. என்னோட லைஃப்ல நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி செட்டப்ல. இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் பார்த்ததுல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நீங்களும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.